ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நண்பா ஸோ இருபத்தி ஆறு நவம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் நம்பர் ஒன் இந்தியாவில் குழந்தைகளுக்கான முதல் மெய்நிகர் அறிவியல் ஆய்வகத்தினை யார் திறந்து வைத்தது ஸோ இது வந்து யார்னா மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையோட அமைச்சர் பேர் வந்து டாக்டர் ஜிஜேந்திர சிங் ஸோ இது வந்து எந்த திட்டத்தின் கீழ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜிக்சயா திட்டத்தில் வருது ஜிக்சயா திட்டங்கிறது வந்து இந்த மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறையோட ஒரு திட்டம் தான் ஸோ அதனால் அந்த துறையோட அமைச்சரை இதை வந்து திறந்து வச்சுருக்குறாங்க கொஸ்டின் நம்பர் டூ இந்திய ரயில்வே துறையால் தொடங்கப்பட்டுள்ள பாரத் கௌரவ் திட்டத்தின் நோக்கம் என்ன ஸோ இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா பிரைவேட் கம்பெனி நிறையா வந்து டூரிஸ்ட் பேக்கேஜ் வழங்குறாங்க ஸோ அப்படி வழங்கப்பட்டவங்களுக்கு ட்ரெயின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அந்த ட்ரெயினை ச ஒரு ட்ரெயினை செலக்ட் பண்ணிக்கலாம் எத்தனை பெட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ரூட்டையும் அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து ப்ரைவேட்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த ரயில்வே நிர்வாக சைடிலேருந்து பாரத் கவர் அப்படிங்கிற திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இது வந்து குத்தகை பேஸ்டில் தான் ஸோ இதனால் இந்தியன் ரயில்வேக்கு இன்னும் நிறையா வருமானங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஏகே கேவிஎஸ் என்பதன் பொருள் ஸோ ஏ ஏயூகேயுஎஸ் என்பதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஸோ இந்த மூணு நாடுகளுக்கிடையான ஒரு ஒப்பந்தத்தை வந்த ஒப்பந்தம் தான் இதை வந்து குறிக்குது பிஎஸ்சிஏ என்பதை விரிவாக்கும் ஸோ பிஎஸ்சிஏ அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்ம் முதல்ல என்னன்னு பார்த்தோன்னா பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஷெடியூல்ஸ் ஏரியா ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பழங்குடியினர் அப்புறமா செலக்ட் பண்ணப்பட்ட ஏரியாஸ் அதாவது ரொம்ப ரொம்ப பூராக இருக்கக்கூடிய செலக்ட் பண்ணப்பட்ட ஏரியாஸில் வந்து பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய சுய தன்னாட்சியை உறுதி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது ஸோ இது வந்து ஆல்ரெடி இமாச்சல பிரதேஷ் ஆந்திரா தெலுங்கானா ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா சொல்லி ஆறு இதில் ஆறு ஸ்டேட்டில் வந்து இது வந்து அப்ளை பண்ணியாச்சு ஆல்ரெடி ஸோ நெக்ஸ்ட்டு செவன்த் பிளேஸ் சத்தீஸ்கர் வர மாதிரி இருக்குது பட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் மேபி செவன்த்தாக சத்தீஸ்கர் வராம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொஷின் நம்பர் ஃபைவ் உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு வாரம் ஸோ எவ்ரி இயர் நவம்பர் எயிட்டீன் டூ டுவெண்ட்டி ஃபோர் வந்து இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இந்த ஆண்டிற்கான தீம் அதாவது கரு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ப்ரெட் அவர்னஸ் ஸ்டாப் ரெசிஸ்டன்ஸ் அதாவது அவேர்னஸ் நமக்கு இருந்தால் தான் நம்ம தடைகளை வந்து தடுக்க முடியும் ஸோ அதுதான் இதனோட மீனிங் பாரம்பரிய வாரமும் நவம்பரில் தான் வருது ஸோ உலக பாரம்பரிய வாரம்னு பார்க்கும்போது நவம்பர் பத்தொம்பது முதல் இருபத்தைந்து வரை ஸோ இது என்ன ஸ்பெஷல் ஏன் இந்த பாரம்பரிய வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவில் மட்டும் மூவாயிரத்தி அறநூற்றி ஒரு நினைவு சின்னங்கள் வந்து தொழில் அமைப்பினால் இந்தியாவோட தொழில் அமைப்பு அமைப்பினால் வந்து பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இவ்வளோக்குள்ளே தொழிலமைப்பு பாதுகாக்கப்படுதுன்னா ஸோ இது வந்து நம்மளோட பாரம்பரியத்தை குறிக்கிது இந்த இது வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை பாதுகாக்கிறாங்க ஸோ வருஷம் வருஷம் அதனால் ஒரு இந்த வீக்கை ஃபிக்ஸ் பண்ணி பாரம்பரிய வாரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க யுனெஸ்கோ அமைதிக்கான ஊடக விருது எங்கே நடை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது வந்து மலேசியாவில் கோலாம்பூரில் நடைபெற்றிருக்கு இந்திய தூர்தர்ஷன் நம்ம டெலிவிஷன் இருக்குல்ல ஸோ அதுக்கு ஒரு அவார்டும் கிடச்சிருக்குது நம்பா ஸோ கொஷின் நம்பர் எயிட் எஸ் வேளாண் நீர்மூழ்கி நீர்மூழ்கி கப்பல் ஸோ இது வந்து என்னென்னா ஃப்ரான்ஸுடன் சேர்ந்து இந்தியா வந்து ஃபுல் ஃபுல் இந்தியாவிலேயே பி செவன் செவன்டி ஃபைவ் திட்டத்தின வந்து இது தயாரிச்சிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து இந்தியர் கடற்படை வந்து கடற்படையிடம் ஒப்படைச்சிருக்கு ஸோ இது வந்து ஃபோர்த்து ஸ்கார்பின் ரக கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பிஃபோர் தட் த்ரீ கப்பல் ஆல்ரெடி இந்தியாட்ட இருக்கு நிர்மிகு கப்பல் ஸோ அது எதெல்லாம் பார்க்கும்போது ஐஎன்எஸ் கல்வரி ஐஎன்எஸ் கண்டேரி ஐஎன்எஸ் கரஞ்ச் ஸோ இது வந்து ஃபோர்த்தா இந்தியா கடற்படைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதனோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா ஒளி நம்மளோட ஒளியை வச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆப்போசிட் பொருள் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டறக்கூடிய சென்சார் ஸோ அந்த மாதிரி தொழில்நுட்பம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இது வந்து இன்னும் கடற்படை கடற்படைக்கு வந்து ஒரு பலத்தை கூட்டக்கூடிய கப்பலாக இருக்குது அடுத்த கொஸ்டின் இன்டர்போல் அமைப்பின் ஆசிய நாடுகளின் ஆசிய நாடுகளின் பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்ட இந்தியர் யார் ஸோ இந்த பிரதிநிதி தான் தலைவரோ அந்த மாதிரி கிடையாது பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரவீன் சின்ஹா அப்படி அப்படிப்பட்டவர் ஸோ அப்படிங்கிறவர் இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவோட சிபிஐ இயக்குனர் சிபிஐ இயக்குனராக இருக்கக்கூடிய பிரவீன் சின்ஹா தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டர்போல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய படத்தில் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இன்டர்போலுங்கிற நமக்குலாம் தெரிஞ்சது தான் ஸோ இன்டர்போல் அப்படிங்கிறது எதுன்னு பார்க்கும்போது ஒன் நைன்டி கண்ட்ரீஸோட காவல்துறைகளை ஒ ஒருங்கிணைக்கும் அமைப்பு தான் ரீசெண்டாக எண்பத்தி ஒன்பதாவது இன்டர்போல் கூட்டம் வந்து இஸ்தான் ஃபுல்லாக இருக்குது அடுத்த கொஸ்டின் ஆசியாவின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் எங்கே அமைய உள்ளது இது நல்லா நோட் பண்ணி நம்ப எங்கே அமைய உள்ளது தான் இருக்கே தவிர எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கல ஸோ இது வந்து இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் உள்ள நோய்டாவில் அமைய அமையுது பிளான் பண்ணி அடிக்கல் நாட்டியிருக்காங்க பட் இது வந்து அமைஞ்சிச்சுன்னா சர்வதேச அளவில் ஃபோர்த்து பிளேஸையும் ஆசிய அளவில் ஃபஸ்ட்டு பிளேஸையும் பிடிக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா லெவலையும் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் பிளேஸில் வந்துடும் அடுத்த லெவன்த் கொஸ்டின் ஆர்ஐசி மாநாடு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆருக்கு ரஷ்யா ஐக்கு இந்தியா சிக்கு சைனா ஸோ தான் ஸோ ஆர்ஐசி மாநாடுல இந்த மூணு நாடையும் குறிக்கக்கூடிய ஒரு மாநாடு தான் ஸோ இது ரீசெண்டாக பதினெட்டாவது முத்தரப்பு மாநாடு வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக காணொலி வாயிலாக நடைபெற்றிருக்கு ஸோ இது எந்த இடத்துல எங்கேயும் நடக்கலை இன்கேஸ் ஏதாவது எக்ஸாமில் நம்ம கேட்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம் இது எந்த பிளேஸ்லேயும் எங்கேயுமே நடக்கலை வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் நடைபெற்றிருக்கு கொஸ்டின் நம்பர் டுவல் தமிழகத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொரோனா ஃபஸ்ட் டோஸ் போட்டுக்கொண்ட மாவட்டம் ஸோ இது வந்து காஞ்சிபுரம் இது பெரிய சாதனை நிறைய இடத்துல விழிப்புணர்வை இல்லாத இடத்துல கூட ஸோ இந்த மாவட்ட மக்கள் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தமிழகத்தில் பார்க்கப்படுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு டோஸ் மட்டும் செகண்ட் டோஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஃபர்ஸ்ட் டோஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போட்டாச்சு ஸோ அவ்வளோதான் இந்த நாளோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் நாட்கள் கூடியதாக அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பா பாய்